மதுரை அதிமுக மாநாடு தொடர் ஜோதி ஓட்டத்தை ஓசூரில் பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தொடங்கி வைத்தனர். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே எங்களிடத்திலே ஒரு விஷயம் இருக்கிறது, வந்ததுடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள், இன்று வரை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை. கவர்னர் எப்படி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களோ அதே போல இவரும் சொல்லுகிறார், அது அவருடைய கருத்து. காவிரி நதிநீர் பிரச்சனையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்ற பின்பு முறையாக நீர் வழங்க வேண்டும் என்ற ஆணையத்தை உருவாக்கி வெற்றி பெற்றவர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள். அதேபோல் தஞ்சை டெல்டா பகுதியில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து அதற்குரிய பாதுகாப்பை சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு விவசாயினுடைய நிலைமை அவருடைய வாழ்வாதாரம் என்ன என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு நன்கு தெரியும். எனவே அவரும் ஒரு விவசாயி. ஆனால் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகள் அரசாங்கம், அது மத்திய அரசாங்கம் எடுத்தாலும் சரி மாநில அரசாங்கம் எடுத்தாலும் சரி, அதற்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுப்பார், அதற்காக போராடுவதற்கும் தயங்க மாட்டார் என்பதை தெரிவித்துள்ளார்.